ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியை ஒட்டி பல அரிய தகவல்களும், எந்த ராசிக்கு குரு என்னென்ன பலாபலன்களை தருவார் என்றதும், குரு பகவானுக்கு நாம் செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பிரம்மாவின் புதல்வரான அங்கிராச முனிவருக்கும் சீரதா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் குரு பகவான். இவருக்கு தாரே மற்றும் சங்கினின்னு பெயருடைய இரு மனைவியர்களும், கசன் யமகண்டன் என்று அழைக்கப்படும் இரு மகன்களும் உண்டு. என் சாஸ்திரத்தில் 3ஆம் எண்ணாக குறிக்கப்படும் குரு பகவான் கிழமைகளில் வேழக்கிழமையாகவும் உலோகங்களில் பொன்னாகவும் உள்ளார். அதனாலேயே இவருக்கு பொன்னவன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும், அல்லது தேதி மாதம் வருஷம் மூணையும் கூட்டி வர விதியின் கூட்டுத்தொகை 3ஆக இருந்தாலும், அந்த நபர்கள் குருவின் ஆதிக்கத்தின் கீழ் வருவாங்க. சூரியனை தவிர்த்து மீதி எந்த கிரகத்துக்கும் நீங்கள் பரிகாரம் பண்ண நினைச்சா சூரியன் அஸ்தமிச்ச பிறகு சாயங்கால வேளையில் பண்ணுறது நலம் தரும். ஆகையினால நீங்கள் குரு பகவானுக்கும் சாயங்காலம் வேளையில் அர்ச்சனை பண்ணுறது நல்லது. அர்ச்சனை பண்ணும்போது மஞ்சள் பழம், மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் மலர்கள், நெய் தீபம், மூக்கள் மாலை, இதெல்லாம் வழக்கமாக நீங்கள் போட்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவும் பலன் தரும். குரு பகவானுக்கு பிடித்தமான சுவை வந்து இனிப்பு. அதனால் நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது எதனா ஒரு இனிப்பை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணால் நல்லது. அப்படி இல்லை பண்ணால் வெறும் சர்க்கரையாவது வாங்கி நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணுறது சிறப்பாக இருக்கும். குரு பகவானால் எல்லாருக்கும் நன்மை தான் நடக்கும், தீமை யாருக்கும் நடக்காது. அதனாலேயே குரு பகவானை சுபகிரகன்னு சொல்லுவாங்க. குரு பகவானால் மேலும் நன்மைகளை எதிர்பார்க்கும் அன்பர்கள் எமிச்சிஸ்ட்னு சொல்லப்படுற ஊதா கலர், வைலட் கலர் ஜெம் ஸ்டோனை நீங்கள் வாங்கி மோதிரமாக செஞ்சு அணிஞ்சா மிகவும் நல்லது. குரு பகவானுக்கு சிறப்பான பரிகாரம் பண்ண நினைக்கிறவங்க ஆலங்குடி போய் வரலாம். இங்கே குரு பகவானுடைய வேழ கிரகத்தினுடைய ஆதிக்கம் அந்த கோயிலில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த கோயிலை குரு பகவானுடைய பரிகார ஸ்தலமாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே போயும் கூட நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு தான் பரிகாரம் பண்ண வேண்டி வரும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, தட்சிணாமூர்த்தியும் குருவும் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக சிவன் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நவகிரக சன்னதி இருக்கும். நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கிற ஒரே கிரகம் குரு பகவான் தான். தட்சிணாமூர்த்தி அப்படின்றது சிவனுக்கு கொடுக்கப்பட்ட மற்றொரு பெயர். வடமொழியில் சிவனை தட்சிணாமூர்த்தி அப்படின்னு குறிப்பிட்றது வழக்கமாக இருக்குது. தட்சிண் அப்படின்னா தெற்கேன்னு அர்த்தம். ஆகையினால தென்னாட்டுக்கு உரிய கடவுள் என்பதனால தட்சிணாமூர்த்தி என்ற பெயர் வழக்கில் வந்திருக்கு. மேலும் தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஆலமரத்தின் கீழே சிவபெருமான் சின்முத்திரையிட்டு தெற்கு நோக்கி உட்கார்ந்திருப்பார். அவரை சுற்றிலும் 4 முனிவர்கள் உட்கார்ந்திருப்பாங்க. சனகர், சனாத்தனர், சனக்குமாரர், சனந்தனர் ஆகிய 4 முனிவர்களுக்கும் விசேஷ அறிவுரை கூறும் வடிவமாக தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்திருப்பார். தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏன் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் தட்சிணாமூர்த்தியையும் குருவையும் ஒன்றுன்னு நினச்சிருக்காங்க. அதனால் பலர் கோயில்களுக்கு வந்து சிவன் மூலவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு அப்படியே குரு பகவானை வழிபடாமலேயே அவங்க வீட்டுக்கு போகிறத நீங்கள் பார்க்கலாம். நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் குரு கிரகத்தை குறிப்பிடும்படியான அமைப்புகளோட வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பார். குரு பார்க்க கோடி நன்மைகள் வரும் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்குது. அந்த சொல்லாடலுக்கு ஏற்ப நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணி, நீங்கள் பரிகாரங்களை பண்ணி நன்மைகள் அடைஞ்சால் மிகவும் நல்லது. அடுத்ததாக 12 ராசிகளுக்கும் குரு பகவான் என்னென்ன விசேஷ நற்பலன்களை தரப்போகிறார் இந்த ஒரு வருஷம் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கடைசி பரிகாரமாக நீங்கள் நல்ல ஆசிரியர்கள் யாருன்னா இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மிகவும் நல்ல பரிகாரமாக கருதப்படும். ஏன்னா குரு பகவானுடைய அருள் பெற்று தான் ஒருவர் நல்ல ஆசிரியராக விளங்க முடியும். அதனால் நல்ல ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா அது குருனுடைய பரிகாரமாக கருதப்படுது. நண்பர்களே, முதல் ராசியாக நம்ம பார்க்க இருக்கிறது மேஷராசி. மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக குரு வந்து 12ஆம் வீடான விரய ஸ்தானத்தில் இருந்திருக்கார். இப்போது இன்றைக்கி நைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் 1ஆம் வீட்டுக்கு போகிறார். மேலும் உங்கள் ராசிக்கு ராகுவும் ஜென்மத்தில் இருக்கிற தொட்டு மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால மேலே கூறியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்வது மிக அவசியம். அடுத்து வரும் ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 11ஆவது இடத்துலேருந்து 12ஆம் வீட்டுக்கு போகிறார். 12ஆம் வீடு விரயஸ்தானம். அதனால் உங்களுடைய செலவுகளை நீங்கள் சுப விரயமாக நீங்கள் ஆக்கிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும். நீங்கள் மேலே இருக்கக்கூடிய பரிகாரங்களை செஞ்சால் மேலும் அது நன்மையாகவே முடியும். அடுத்ததாக மிதுனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 10ல் இருந்து 11ஆவது இடத்துக்கு போகிறார்.
இது அற்புதமான குருவினுடைய வீடாக கருதப்படுது. அதனால் 11ஆம் வீட்டு குருவினால் உங்களுக்கு அமோக நற்பலன்கள் இந்த வருடம் முழுவதுமாக வந்து சேர அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் வெற்றியாக முடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு பண வரவு மிக தாராளமாக வரும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னாக்கா, உத்தியோகம் இல்லாத அல்லது உத்தியோகத்தில் மிக கடுமையான சவால்களை சந்தித்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வர வருடம் பொன்னான காலமாக அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது கடகராசி. கடகராசி அன்பர்களுக்கு 9லேருந்து குரு 10ல் போகிறார். குரு 10ல் இருந்தால் பதவியில் பிரச்சனை வரும். ஆனால் சில பேருக்கு மட்டும் பதவி இல்லாதவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது புது உத்தியோகமோ கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆகையினால 10ஆம் இடத்து குருவினால் உங்கள் பதவிக்கு ஆபத்து வராத நீங்கள் பார்த்துக்கணும். அதுவும் இல்லாத உத்தியோகம் செய்யும் இடத்துல யார்கிட்டையும் நீங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் செய்து கொள்வது மிகவும் அவசியம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறது 5ஆம் ராசியான சிம்மராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பார்த்திங்கன்னாக்கா, கடந்த ஒரு வருஷமாக 8ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டுக்கு போகிறார். 9ஆம் வீட்டினுடைய குரு பகவானுடைய நற்பலன்களை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஓடி போனவனுக்கும் 9ல் குரு அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்குது. அதனால் இந்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு ராஜயோக காலமாக அமையும். அடுத்ததாக நம்ம கன்னிராசி நேயர்களை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு குரு 7லேருந்து 8ல் போகிறார். 8 அஷ்டமத்து குரு. அஷ்டமத்து குருனால் சோதனைகள் வரலாம். நெருங்கிய உறவினர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் உங்களுக்கு தேவையில்லாமல் வாக்குவாதம் வந்து அதனால் மனக்கசப்பு ஏற்படலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடலாம். அதனால் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இந்த ஒரு வருஷ காலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலம் இது. மேலே கூறியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் எல்லாவற்றையுமே செய்து கொள்வது மிக அவசியம். அடுத்ததாக துலா ராசி அன்பர்களுக்கு ஆரம்பத்திலே ஒன்று சொல்லிக்கணும்னா, என்னென்னா மிகவும் அதிர்ஷ்டசாலியான நண்பர்களாக துலா ராசி நேயர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குரு பார்த்திங்கன்னாக்கா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் வீட்டுக்கு போகிறார். 7ஆம் வீடு குருவினால் உங்களுக்கு அமோக நற்காரியங்கள் நடக்கும். திருமணம் கூட சில பேருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ நடந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் 4லேருந்து 5ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். அதனால் சனியும் நல்ல வீட்டில் இருக்கார், குருவும் இப்போ 7ஆம் வீட்டுக்கு போக போகிறார். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருஷ காலம் அமோகமான காலமாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு கடந்த ஒரு வருடமாக 5ஆம் வீட்டில் இருந்து இப்போ 6ஆம் வீட்டுக்கு போகிறார். 6ஆம் வீட்டு குரு பகவானுடைய சஞ்சாரம் அவ்வளோ சிறப்பானதாக இல்லை. அதுவும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வழக்குகளும் சச்சரவுகளும் வர நேரிடும். அதுவும் 6ஆம் இடத்து குருவினால் உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் சமீபத்தில் நடந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம வீடான 4ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். அதனால் நண்பர்களே, நீங்கள் மேலே சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை எல்லாவற்றையுமே பண்ணுறது ரொம்ப நல்லது. சிகராசி அன்பர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வக்கரகதியில் வரும்போது குரு 6ஆம் வீட்டிலேருந்து மறுபடியும் 5ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 5ஆம் வீட்டு குருனால உங்களுக்கு அநேக நன்மைகள் மறுபடியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது 9ஆம் ராசியான தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இது அமோகமான வருஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அதுவும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த சனி பெயர்ச்சினால் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுடைய 7.5 சனி முடிஞ்சு சனி பகவான் தைரிய தன ஜெயஸ்தானத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். அதனால் குருவும் சனியும் நல்ல இடத்துல இருக்கிற தொட்டு இந்த வர ஒரு வருஷ காலம் தனுசு ராசி அன்பர்கள் நினச்சதெல்லாம் கைகூடும் பாருங்கள் நீங்கள் ஒன்றா. அடுத்ததாக நம்ம மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 3ஆவது வீட்டிலிருந்து 4ஆவது வீட்டுக்கு போகிறார். 4ஆவது வீடு சனியினுடைய அர்த்தாஷ்டம வீடு அப்படின்றதுனாலையும், மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் அப்படின்றதுனாலையும் குரு பகவான் அதிகமான தீமைகளை மகர ராசிக்கு இந்த ஒரு வருஷ காலம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் மேலே கூறியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலம் சிறப்பான ஒரு வருஷ காலமாக அமைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு வருஷ காலமாக குரு 2ஆம் வீட்டில் இருந்து அமோக நற்பலன்களை தேடி தந்திருப்பார். சிலருக்கு திருமணம் கூட நடந்திருக்கும். ஆனால் இப்போ குரு பகவான் உங்களுக்கு 3ஆவது வீட்டுக்கு வரார். 3ஆவது வீடு சிறப்பான வீடு இல்லை குரு பகவானுக்கு. ஆகையினால நீங்கள் மேலே கூறியிருக்கக்கூடிய பரிகாரங்களை செய்து நலம் பெறலாம். கடைசி ராசியான மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்திலிருந்து விலகி 2ஆம் வீடுக்கு வரார்.
குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டில் குரு பகவான் வர்றதுனால முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாம் வீட்டு குரு சஞ்சாரத்தினால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போது ஏழரை நாட்டு சனி நடப்பதுனாலேயும் ராகு கேதுனுடைய நிலைகள் அவ்வளவா சரியில்லாததுனாலையும் நீங்கள் மேலே கூறியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கனாக்கா இந்த ரெண்டாவது வீட்டினுடைய குரு சஞ்சாரம் அமோக நற்பலன்களை தரும். நண்பர்களே, பன்னெண்டு ராசிக்கும் குருவுடைய பலாபலன்கள் நம்ம என்னன்னு பார்த்தோம். ஆனால் ஒரு தனி ஜாதகரனுடைய மகாதிசையையும் அது உள்ளே இருக்கக்கூடிய புக்தி காலத்தையும் பொறுத்து தான் நன்மை தீமைகள் அதிகமாகிறதும் குறையிறதும் உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றி உங்கள் கருத்துக்களையோ அல்லது உங்கள் கேள்விகளையோ உங்கள் சந்தேகங்களையோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. கண்டிப்பாக பதில் செய்கிறோம். நன்றி, வணக்கம்.